ஐ ஆம் ரெடி. மச்சி நான் வேணா செக் பண்ணிட்டு நான் செக் பண்ணிட்டு இல்ல நான் பண்றேன். அம்மா துண்டு பசங்க நீங்க நீங்க என்ன செக் பண்ணுவீங்களா? ஃாதர் நீங்க என்ன செக் பண்ணுங்க. மீ ஓகே பண்ணுங்க பண்ணுங்க. வேணா ஃாதர், ஏதாவது பண்ணி உங்களை ஏமாத்திடுவான், நாங்களே செக் பண்றோம். டேய் ஃாதர், நான் ஏமாத்துவனா? இது என்ன சாதாரண கை நடத்தியா? எவ்வளவு பெரிய துண்டுல பிடிச்ச இரும்பு கைடா. மாட்டியோடவா பாக்குற? இந்திரனுக்கு பயந்து எதுவும் தப்பான முடிவு எடுத்துறாதரா? நீ வேலைக்காக மாட்ட, இது கதை உடச்சு நானே உள்ள வரேன். கதை தொடர்கிறதுக்கு ஏன்டா இவ்வளவு லேட்டு? இல்ல மச்சான், ஃபைனல் செமஸ்டர் வருதுல்ல, ஃபுல்லா அப்ளை தெர்மோடைனமிக்ஸ் படிச்சிட்டு இருந்தேன். செமஸ்டருக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு, அதுக்கு இப்பல இருந்தே படிக்கிறியா? சம்திங் இஸ் ராங். என்னடா என்ன வேணும்? பேஸ்ட் பேஸ்ட் பேஸ்ட். ஐயோ மச்சி, என் பேஸ்ட்டு காலி ஆயிடுச்சா? டியூப்ல பேஸ்ட் இருக்க வரைக்கும் தான்டா நமக்கு மரியாதை. இப்ப பாரு எப்படி வர வைக்கிறேன்னு. இந்த அழகான இடத்துல பிரஷா இனிமேவளை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நம்ம கிட்ட இருந்தா? என் கிட்ட இருந்து? நான் தான் அவளை கொண்டு வந்தேன், நான் தான் ஃபர்ஸ்ட். அது ஓகே, நீ பிரவானா. ஆனா இவளால் நம்ம ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்த முடியுமா? கண்டிப்பா மச்சான், இவ பார்க்க தான் கசப்பா. போட்டா மியா கலீஃபா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்டா இந்த கெமிக்கல் கலந்த ஆல்கஹால்ஸ்லாம், அதுக்கப்புறம் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் தான், நோ சைட் எஃபெக்ட்ஸ். அந்த பீரிங்க மூக்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டானா? எதுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருப்போம். ஜோஷுவா, கதிர்கிட்ட மேட்ரு சொன்னியா? ஜேடி எடுத்துட்டு வருவான்ல? அதெல்லாம் கேட்டு பார்த்தாச்சு மச்சான், அவனும் வரமாட்டானாமா, சரக்கையும் கொடுக்க மாட்டானாமா. அது கூட பரவாயில்ல, அவன் குடிக்கிறதே விட்டானாமா. குடிய நிறுத்திட்டானா நம்ம கதிரா? டேய், நீ ஒரு மேட்ருக்கு ஒரு கோட்டை கழிந்து ஹாஸ்டலுக்கே தெரியுமா? நீ மூடு. சம்திங் ராங். அவன் ஏதோ திருட்டு வேலை பண்ணுறான்னு நினைக்கிறேன். குடிய குடிய குடிய. குடிக்கிறது குடிக்கும்போது குடிக்காத ஒண்ணு கூட வச்சுக்கிறதும் அடியில பாம்பு வச்சுக்கிறதும் ஒண்ணு, எப்ப வெடிக்கணும் யாருக்கும் தெரியாது. நீ குடிக்கலனா போட சொல்லு மச்சான். ஏன் நாளைக்கே சாத்தா பண்ண நம்மளோட சர கிடைச்சத அவன் ஃாதர் கிட்ட சொல்லிட்டானா? சொல்லிட்டானா? டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல இல்ல இல்ல, சும்மா சொல்ற சாத்தா. சாது பண்ண ஒண்ணு அவன சர கடிக்க சொல்லுங்க, இல்ல கிளம்பி போ சொல்லுங்க. நீ கிளம்பி போடா மச்சான். குடியப்பா. என்னடா சர கடிக்கணும் அவ்வளவுதான்? அவ்வளவுதான். ஆமாண்டா. என்ன மச்சி அவள்தானா? ஐயோ
பாரு. ம், உள்ள என்ன சத்தம்? பெருச்சாலியா இருக்கு ஃபாதர். ம், ஓபன் பண்ணு. இல்ல ஃபாதர், நான் கிவ் மீ தி கீ. ஃபாதர், கீ காணோம். நீங்க உங்க ரூமுக்கு போங்க ஃபாதர். நான் வேணா யாராவது கூட்டி வந்து பூட்டை திறந்துட்டு உங்களை கூப்பிடுறேன் ஃபாதர். ஏய், கீயே காணோம், ரூம திறக்கணும். ஃபாதர் கிளம்புறாரா? வழி விடு, வழி விடு, போக 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 போக. யாது சாவி? வரும் உண்டு. இதுயா சாவி இல்லையே? ஏ, மேல விட்டு வந்துட்ட உண்டுதான். எந்த இல்லையா சொன்னா புரிஞ்சு கேட்டா? அட, உண்டுதான்டா. பொய்யே சொன்னாலும் பொருந்து சொல்லணும். பொய்ய சொன்னாலும் பொருந்து சொல்லணும். இவ்வளவு பெரிய உடம்ப ஒரு பொண்ணு எப்பற அடிச்சு கட்டி போட்டுட்டு போவா? அந்த பொண்ணு எங்கடா அடிச்சா? ஐயோ, கேக்க கூடாத கேள்வியை கேக்குறாரு. நான் சொல்ல முடியாது. சாத்தப்பா, நீ திருப்பி திருப்பி இதே மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்த. உன்னை இந்த ஹாஸ்டல்ல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தூக்கி போட்டோம். மென்டல் ஹாஸ்பிட்டல்ல. பாய்ஸ், என்ன மீறி எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸும் இங்க நடக்காது. இதால வேற இவனுக்கு உள்ள குட்டி கைலாசாமி நடத்திட்டு இருக்காரு. ஐ நோ வெரி வெல். ஐயோ, உங்கள யாரோ ஒருத்தர் தான் இந்த சாத்தப்பாவை கட்டி போட்டிருக்கீங்க. விளையாட்டுக்கும் ஒரு எல்லை உண்டு. இது திரும்ப நடந்துச்சுன்னா இந்த கனிவான ஃபாதரை பார்க்க மாட்டீங்க. கர்னல் குரிய கோச பாப்பீங்க. ஓகே. சத்தமா? God bless you all. கேக்கல. கேட்டுச்சு ஃபாதர். நான் கதிர் ரூம்ல அந்த பொண்ணை பார்த்தடா, பார்த்தேன். அங்க நடந்ததை மட்டும் நான் சொன்னேன். ஒரு வாரத்துக்கு நீங்க சிரிப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், ஒரே அடி தெரியாத ஒரு உருவம் கண்ணுக்கு மட்டும் தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு அமானுஷ சக்தின்னு அர்த்தம். அப்படின்னா அது பேய்கிறான். ஒரு அமானுஷ சக்தி நம்ம பாடிய டேக் ஓவர் பண்றதுக்கான அறிகுறி தான் இது. இந்த காலத்துல போய் என்ன சத்தப்பா இப்படி சாதாரணமா சொல்லிட்ட? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பேய்ங்கிறது எவர் கிரீன். வேணும் நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் கேட்டு பாரு. டே, அது ஒரு சத பண்ண. நீங்க அது முகத்தை பாத்தீங்களா? இல்ல, ஒரே காட்டு காட்டினாலே தவிர முகத்தை காட்டலையே. அப்ப அது கன்ஃபார்மா பேயா? அவ உங்களை விட மாட்டா. ஆமாப்பா, அந்த கிழவி கூட அடிக்கடி இதான் சொல்லிட்டு. பாத்தியா ஜீவா, எனக்கு இருக்க ஒரே ப்ராப்பர்ட்டி என் உடம்பு மட்டும் தான். அத பேய்க்கெல்லாம் டொனேஷன் கொடுக்க முடியாது. ஏதாச்சும் பண்ணேப்பா. அட, நீ ஏன் சத்தப்பா கவலைப்படுற? நம்ம கோஷியோட அப்பா இருக்காருல்ல, அவரு தான் சோட்டாணிக்கர கோயில் மினிஸ்டரோட எக்ஸ் நம்பூதிரி. அவர்கிட்ட சொல்லி ஒரு மந்திரிச்ச தாயத்தை வாங்கி உன் கையில கட்டினா எல்லாம் சரியாயிடும். ஆனா என்ன சத்தப்பண்ண, ஒரு 3000 ரூபாய் செலவாகும். அப்பதான் இந்த பாடியை காப்பாத்த முடியும். ஐ எம் ராகுல். உங்க கூட போன்ல பேசினது நான் தான். வாடா தம்பி, இங்க மாப்பிள்ள வரலையா? சார், நான் தான் மாப்பிள்ள. எனக்கு தான் நாளைக்கு காலையில முகூர்த்தம். நாளைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தம். மீச கூட வளரல, அதுக்குள்ள உனக்கு சாந்தி முகூர்த்தமாடா? அதுக்கு என்ன சார் பண்றது? சில பேருக்கு மேக்ஸ் வராது, சில பேருக்கு பாட வராது. அந்த மாதிரி எனக்கு மீச வராது. இப்படியே பேசிட்டு இருந்தா உன் கூட அந்த பொண்ணு வராது. பரவாயில்லையா? இயற்கை உரம் தான் சிறந்த உரம். அதே யாரா அவன் பஸ் ஸ்டாண்ட்ல வயல வாழும் போட்டது? சார், ஏரிங் டவுன் தான். விவசாயத்துக்காக குரல் கொடுக்கறேன். போன்லயே கொடுங்கடா, விவசாயம் வளர்ந்துரும். உருண்டு போனா கோச்சுக்காதீங்க ப்ரோ. உங்க தொழில் இதெல்லாம் சகஜம் தானே?
டேய் தொழில் தொழில்னு சொல்லாதரா. சரி சரி டிக்கெட்டை கொடுங்க. ஏன்டா இன்னும் பொண்ணே வரல, டிக்கெட்டை மட்டும் வச்சுட்டு என்னடா பண்ணுவேன்? இங்கே தான் ப்ரோ நம்ம கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். எங்கள் புத்திசாலித்தனமாக யோசி. பொண்ணு வந்தாலும் வரலனாலும் பஸ்ஸை நிற்குமா? நிற்காது. ஸோ நீங்கள் ஒரு டிக்கெட் கொடுத்தீங்கன்னா நான் இந்த பஸ்ஸேறி சென்னையில் போய் வெயிட் பண்ணுறேன். அந்த பொண்ணு வந்தால் அடுத்த பஸ்ஸில் ஏற்றி அனுப்புங்க, நான் சென்னையில் பிக்கப் பண்ணிக்கிறேன். இதோட உள்நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிக்கலாமா? இல்லை ப்ரோ, கஷ்டப்பட்டா ரெண்டு டிக்கெட் எடுத்துருப்பீங்க, அதில் ஒரு டிக்கெட் காசாக மிச்சப்படுத்தலாமே தான். உன்ன நம்பியாடா அந்த பொண்ணு வருது. ஐயா பொண்ணு வந்துருச்சு, பொண்ணு வந்துருச்சு. கடலாமே காசை கொடுத்துட்டு போடா. ஏய் அவனால அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் ஓட முடியாது. ஏன்னா தண்ணி லாரிக்கு போறதுனே எதுக்கிட்ட அவள் வேகமாக வந்து ஏறினேன். ப்ரோ அவன் வந்தால் விண்டோ சீட் தரமாட்டா ப்ரோ. அதான் சரி சரி பேசலாம், போதும் டிக்கெட் எடுங்க. நீ முதல்ல இந்த பில்லை செட்டில் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிக்க. 25,000 நானும் ரொம்ப ஜாஸ்தி. ஏய் பிளாட்டினம் குரூப் தான் நாங்கள், அவ்வளோ ஆகும். அதெல்லாம் முடியாது, சில்வர் குரூப் தான் புக் பண்ணேன். 15,000 தான் பேசினேன். வேணா வச்சுங்க, இல்லைன்னா பொண்ணை திருப்பி கொண்டு போய் அங்கேயே விட்டுறாங்க. ஏன்னா ஓனோட என்ன இதுக்கடா சமக்கு சொல்கிற? ஐயோ என் ராகுல பார்த்தோன்னே நீ ஹெல்ப் பண்ணதையே மறந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அந்த. நீ என்ன லவ் பண்ணனு எனக்கு தெரியும், இருந்தாலும் என் ராகுலோட சேர்த்து வைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கல்ல. தெரியாது. எப்பா ஓச்சி எல்லாரும் ஊத்தி கொடு. எவனா ஓசியில குடிக்க வர்றதுக்குள்ள எனக்கு ரெண்டு டம்ளர் ஊத்து. ஊத்துறா ஓனர். அத்தியா சொன்னல வந்தானுங்க பாரு. யாரவன் ஃப்ரெண்ட் ஓனர். அப்படியே அப்பா சிவினித் வாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க ஓனர். 16 டாக்டர், நான் ஒண்ணும் தப்பா சொல்லேப்பா, அப்பா சிவினித் தானே சொன்னேன். சரி போதுண்டா லுலுசப்பா மூடு. சாரி கிரேசி மோகன். ஓகே மேட்ச்டா. நீங்க ரேகா தானே? ஆமாங்க நான் தான் ரேகா. நீங்க? நாங்க மார்க் பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ். எங்கங்க அவரு? இந்த நிமிஷம் அவர் வந்தா கூட நான் அவர் கூட வர தயாரா இருக்கேன். பாத்தியா மாப்ள, அவவ காதலுக்காக அப்பா அம்மாவை தான் விட்டு வருவா, ஆனா இவ கட்டின புருஷனே விட்டு வரன்றா. நீ சூப்பர். ஏய் அட இருடா, உன்னே போறேன் போறங்கது நீ வேற ஓய் வைனு. ம் பேசுறா. மாப்ள சார், நீங்க படிச்சவர், டீசன்ட்டானவரா இருக்கீங்க. ஒரு லவ்வர்ஸ் பிரிக்கிற அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாதவரா இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். I know the situation. உங்களுக்கு ஓகேனா நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம். மெட்டிவலி கோபியோட ரொம்ப நல்லவரா இருக்கறா. கூப்பிடுறா மாப்பிளைய. அந்த வாய் தான்டா வாழ்கே. ஹாய் மெட்டி. ஹாய் மாப்பிளை. எங்கங்க ஏங்க இவன் தாங்க மாப்பிளை. நான் இவர லவ் பண்ணலே. அது எனக்கு தெரியுமே. தெரியுமா? அப்புறம் எதுக்கு எங்க கூட்டு வந்த? Facebookல வேற போட்டோல போட்டுருந்தது. Facebookல வேற போட்டோ போட்டுருக்கடா. என்னடா இது? அது ஒண்ணு இல்ல மாமா. என் போட்டோ போட்டா நினைச்சீங்க எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணுமா? கஷ்டம்தான். My face less glamour. சோ ஐ ஃபுட் ஆல்டர்னேட் ஃபேஸ். இந்த ரெண்டு கருமத்துல எதரான சமாளி. என்ன பண்ணி அந்த பொண்ண தள்ளுவாடா. சரி ஒரு நிமிஷம் இரு. ஏமா மூஞ்ச முன்ன எல்லாம் ஒண்ணுதான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஐயே அட்ஜஸ்ட் பண்ணினா வாழ முடியாதுங்க. இல்லடா அவ தான் வேணான்றாலே. வா போலாம். இருமாமா நான் பேசிக்கிறேன். ஆ இல்ல இல்ல அத மூஞ்ச பாத்துக்கல. இனிமே வா வா ஒரு மூணு நாள் இருந்து போறோம். ஆமாடா வாடா இல்ல தெரியல வாடா. ஏய் தான் பொண்டாட்டி இன்னொருத்த கூட அனுப்பத்துக்கு தயாரா இருந்தானே அந்த நல்ல மனுஷனுக்கு நான் உள்ள போய் நன்றி சொல்றேன் பா. இதுமாரி பேசறது கரெக்ட்டா பேசறானல. யோ மாமா அங்க பாரு அவனே. ஏய் நீங்க சொன்ன மாதிரி பொண்ண சொல்லிட்டேனா? ஏய் மாமா என்னடா இது? கொஞ்ச இறங்கி
வேற பிரச்சனை போதாதுன்னு இவன் வேற ஏசி வண்டிய புக் பண்றேன். அடிங்க இங்க என்ன நடக்குது? ஏசி வண்டி இந்த மூஞ்சி ஏசி ஒரு கடா. என்ன ஏசி வண்டினா பிசி வண்டி வந்து நிக்குது சார். நாங்கலாம் பெரிய எத்து பசங்க சார். எல்லாரும் வண்டியில ஏத்தியா? உள்ள போடா. டேய் எல்லாரும் பின்னாடி இருக்கீங்கடா. டிரைவர் சீட்ல ஓடுங்கடா. வேற ஏறடா கீழ. அவனுக்காக போட்டிருக்க பத்தாதுக்கு அவ பொண்டாட்டிக்கு ஃப்ரண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கா. அவளும் தான அசிப்டி குத்தா. இது இன்டர்நேஷனல் சீட்டிங் கேஸ். அதனால தான் இவங்க வந்திருக்காங்க. நீங்க போங்கயா. ஓகே சார் நன்றி. டேய் மச்சான் மச்சான் மச்சான். டேய் எங்க போறீங்க? டேய் குண்டு போங்கடா. குடிக்கணும்னா கும்பலா வரானுங்க. அடிவானா சிங்கிளா விட்டு போறானுங்க. இதாடா நட்பு. மாமா அப்புறம் என்ன ஆரம்பிச்சு வழக்கமா ஒரு டயலாக் சொல்லுவீங்களே அதை சொல்லுங்க. அப்புறம் என்ன? பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருச்சு. இந்த ஆளுக்கு பைத்தியம். அட்டா மாத்திக்க வேண்டியதானே. இந்தாங்க அங்க கொடுங்க. கொஞ்சம் பாருங்க. இவ்வளவு நேரம் இருந்தீங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணீங்கன்னா நல்ல நேரம் வந்துடும். அப்புறம் தட்ட மாத்திக்கலாம். இப்பவே நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுங்களே. 10 நிமிஷம் தானே பொறுத்துட்டு போறோம். மாப்பிள வாங்க வெளியே போயிட்டு வருவோம். அதான் 10 நிமிஷம் டைம் இருக்குல்ல. சிச்சு போய் பழகு பழகு போ. வாங்க போலாம். போயிட்டு வருவா. ஆ போயிட்டு வா போயிட்டு வா. வணக்கம் அச்சா. இவர் தான் மாப்பிள. ஹாய் ஹலோ. இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் தம்மடிக்கலாமா? வேணாங்க. சும்மா அடிங்க மாப்பிள. குறா டேய் எடுத்துக்கோங்க மாப்பிள. நம்மளாம் ஒரே ஏஜ் குரூப்பு. இதில் என்ன இருக்கு? இப்ப பார்க்கும் போது இவளே அழகாதான் இருக்கா மாமா. என்ன போய் பிரச்்சனையே தெரியல. சத்தியமா சொல்றேன், இந்த பொண்ணு வேற எந்த பொண்ணும் கிடைக்காது. அதுக்காக இவ்வளவு எப்படி மாப்பிள்ள?
ஜோசிக்காரன் உனக்கு இந்த முகூர்த்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொன்னானே தவிர ஒரு கல்யாணம் பண்ணணுமா ரெண்டு கல்யாணம் பண்ணணுமா சொல்லல. அதனால இப்போதைக்கு இவ கழுத்துல தாலையை கட்டு, ஒரு 4-5 மாசம் போட்டோம், அப்புறம் டைவர்ஸ் பண்ணிடு. அதுக்கப்புறம் ஒத்துக்கலன்னா அது பரவாயில்ல மாப்பிள, நான் பாத்துக்கிறேன். மாமா ஆல்ரெடி பேசி அக்ரிமெண்ட் போட்டாச்சு மாப்பிள, ஒன்னும் பிரச்சனை வராது, கவலைப்படாத. மாப்பிள எனக்கு இவங்க சொல்றதுதான் கரெக்ட்னு படுது, இதை விட்டா நமக்கும் வேற வழி கிடையாது. என்னமாம்மா நீ எப்படி பேசுற? அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாப்பிள, எக்ஸ்பீரியன்ஸ் கையே பாரு எவ்வளோ சோசியலா நிற்குது. யோ இந்த பாடுறா, உன்னை தான் வாழ்க்கையவா தியாகம் பண்ண சொல்கிறாங்க, வாழ்க்கையில் 4 மாதத்தை தானே தியாகம் பண்ண சொல்கிறாங்க, பண்ணிட்டு போ. எல்லாம் சரிதான், இவளை பார்த்த உடனே இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இவளை தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா இந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து எத்தனை பேருக்கு இவளை தெரிஞ்சிருக்கும்? இப்போ என்ன உனக்கு இவள் மூஞ்சி தெரியக்கூடாது அவ்வளோ தானே, சேட்டு கல்யாணம் மாதிரி மூஞ்சிக்கு முன்னாடி ஒரு பூவை போட்டு மறைச்சிருவோம். என்னவோ பண்ணி தொலைங்க. டார்லிங் சீக்கிரமா பால்கனிக்கு வா. என்னங்க பொண்ணு கிடைச்சிடுச்சா? ஏண்டி கத்துற? இதான் பொண்ணு. யோ மாமா பின்னாடி போடா, இதான் பொண்ணு, உள்ள கூட்டிட்டு போய் ரெடி பண்ணு. அப்படியே மூஞ்சில இந்த பூவெல்லாம் போட்டு மறைச்சிருக்கேன். ஏன் மறைக்கணும்? அது இல்ல, இது வரைக்கும் யாரு இந்த பொண்ணை பாக்கல, அதான் திடீர்னு பார்த்தா கண்ணு போட்டுருவாங்க. சரி சரி நீ போயிட்டு வாங்க. சரிங்க வாங்க போலாம். உங்க பேர் என்ன? ஏய் இந்த மேட்டரை எவனாவது வெளியில சொன்னீங்க? நீங்க வெளியில சொல்லிடாதீங்க. அப்புறம் என்ன மேட்டர் வெளியே தெரியாதா? அவரை